Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே மாதமானால் கண்டிப்பாக மளிகை சாமான் வாங்குவோம். ஆனால் அந்த மளிகை சாமான் நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் மாதம் மாதம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்குகிற மளிகை சாமானும் அதோடய லிஸ்ட்டும் அண்ட் வந்து நான் எவ்வளோக்கு வாங்குகிறேன், எவ்வளோ சேமிக்கிறேன் அண்ட் வந்து இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து 1800 தான் வந்து மொத்தமாகவே மளிகை சாமான் வாங்குவேன். பட் அந்த மளிகை சாமான் ஒரு தடவை வாங்குறது எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு இருக்கும். உங்களால் நம்ப முடியுதான்னு தெரியலை, பட் அதான் உண்மை. நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். இட்லி அரிசி, பச்சரிசி, அப்புறம் ஒயிட் சுகர், உளுந்து, இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஒயிட் சுகர் வந்து நான் பேக்கிங் ரெசிபீஸ் பண்ணுவேன், ஸோ அதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு வந்து நாங்கள் நாட்டு சக்கரை வாங்குவோம். அப்புறம் இது வரமிளகா, வெல்லம், மிளகு நூறு, பாசிப்பருப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் இது வந்து காஞ்ச பச்சைப்பட்டாணி, இது வந்து துவரம்பருப்பு, அப்புறம் கொண்டக்கடலை, கசகசா, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், அடுத்து மஞ்சத்தூள் வந்து 200 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் மடித்து வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அப்புறம் இது பிரியாணி மசாலா, கடுகு, சோம்பு, அப்புறம் நெய் வந்து நான் வீட்லேயும் கொஞ்சம் ஊறுக்குவேன், அதனால 100 மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் பேஸ்ட்டு, அப்புறம் தனி மிளகாய்த்தூள் வந்து 200 வாங்கியிருக்கேன். அப்புறம் ஷாம்பு வந்து 1 சரம், சன்ரைஸ் வந்து 1 சரம், கார்த்திகா வந்து 1 சரம், இதெல்லாம் வந்து 1 சரம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து நான் தோசைக்கு ஊற்றுறதுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். மற்ற எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். செக்கில் ஆட்டுற கடலெண்ணெய் தான் நாங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த ஒயிட் சுகரும் வந்து நாங்கள் பேக்கிங் ரெசிபீஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்றது எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான். அடுத்து இது வந்து விளக்கு, தீபம் ஏற்றுற எண்ணெய், அப்புறம் கம்ஃபர்ட் பாப்பா துணிக்கெல்லாம் போடுறதுக்காண்டி கம்ஃபர்ட், அப்புறம் இது வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்காண்டி சர்ஃபெக்சல் லிக்விட், அப்புறம் சிந்தால் சோப்பு வந்து நாங்கள் 6 சோப்பு போட்டிருந்தேன், அவங்க வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி 3 தான் போட்டிருக்காங்க, மிச்சம் 3 வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பியர்ஸ் சோப்பு, இது வந்து பத்தி, சாம்பிராணி, அதெல்லாம். அப்புறம் இது வந்து துவைக்கிற சோப்பு, நான் வந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், இது ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து விளக்குற சோப்பு, கல்லுப்பு, அப்புறம் சூடம், அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரேஷனில் வாங்குகிற அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை இது எல்லாம் கூட யூஸ் பண்ணிப்பேன். கோதுமையை வந்து அரைச்சிட்டு கோதுமை மாவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். சர்க்கரை அப்புறம் பருப்பு வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிப்பேன். அரிசியை வந்து மாவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மளிகை கடை இருந்துச்சுன்னா அங்கே வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வித்தியாசம் வரும். இப்போ நான் போட்ட லிஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஜனவரி மாதம் போட்டிருக்கேன். ஜனவரி மாதம் நான் வாங்கினது லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் போட்டிருக்க லிஸ்ட்டு தான் அப்படியே இந்த தடவையும் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக காமிச்சிட்டு இதில் உள்ள அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு. இதில் வந்து நான் எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட லிஸ்ட்டு வந்து தனியாக அவங்களே போட்டு தந்தாங்க, நான் அந்த லிஸ்ட்டை காட்டுறேன். அதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் இந்த பாருங்கள், இதில் இருக்குது 1836. இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நான் ஜனவரி மாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வாங்கின பில்லை காட்டுறேன். அந்த 1 மாதம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ April 27 தான் நான் சிட்டை போட்டு கொடுத்தேன். சிட்டை போட்டு கொடுத்து 2 நாள் கழித்து தான் எனக்கு கிடச்சிது, அதாவது 29 தான் எனக்கு கிடச்சிது. நான் உங்களுக்கு வீடியோ அதனால் இப்போ தான் போடுறேன். இப்போ அதில் எழுதியிருக்கதே தான் டிட்டோவாக அப்படியே இதுலேயும் எழுதியிருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து விலை லைட்டாக கூடி இருந்தது, அதனால் நம்மளுக்கு 1836லேருந்து 1096 சம்திங் இந்த பில் வந்து வந்துருந்துச்சு. நான் இதிலே வந்து பக்கத்துலேயே வந்து ரேட் எல்லாமே போட்டுட்டாங்க, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்குது 1898. இந்த ரேட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த மாதம் பில் வந்து வந்திருக்கு. இதை வந்து 3 மாதம் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து முக்கியமாக எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதுதான் வந்து முக்கியமாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறது.
எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மளிகை சாமானத்தையும் அஞ்சரைப்பெட்டியில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூன் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம கையில் அள்ளி போடும்போது ஒரு தடவை கூட வரும், ஒரு தடவை கம்மியாக வரும். ஒரு நாளுக்கு மட்டும் போட்டால் பரவாயில்ல, அதை நம்ம மாதம் ஃபுல்லாக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் கூட அது வந்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே சேவ் பண்ணலாம். இது ஒரு டிப். அடுத்து வந்து நம்ம எது யூஸ் பண்ணாலும், மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை குழம்பு இது பருப்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து அளந்து போடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பாருக்குன்னா கரெக்டாக ரெண்டு ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து அது வந்து மிச்சமாகும். அதே மாதிரி குழம்புனா அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். எப்படின்னா நம்ம மாதம் மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நோட்டில் எழுதி வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு 12,000 ரூபா ஆகலாம், இன்னொரு மாதம் வந்து 15,000 ரூபா ஆகலாம். அந்த 3,000 ரூபா வந்து எதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அடுத்த மாதம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே மணி சேவிங் ஆகும். இது ஏன்னா மணி வந்து நம்ம நல்லாவே இதில் சேவ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணால் கூட அதை வந்து நோட்டில் எழுதி வச்சு பாருங்கள், அதில் நம்மளுக்கு எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக எழுதி முடித்ததுக்கப்புறம் அது வந்து தெரியும். ஸோ அடுத்த மாதம் வந்து நம்ம அதை குறைச்சிக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து எது எடுத்தாலும் வந்து அளந்து யூஸ் பண்ணுங்கள். பருப்பு எடுத்தாலும் நம்ம ஒரு 100 பருப்பு போட்டு குழம்பு வைக்கிறோன்னா அந்த 100 பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து நம்ம அதை இன்னும் ஒரு நாளைக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய மாத நாட்களை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது 1 மாதம் 2 மாதம் வரதை வந்து நான் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாததை கூட அங்கங்கே இருக்கதை இது நம்மளுக்கு தேவைப்படுமோன்னு சொல்லி எடுத்து எடுத்து நம்மளோட பேஸ்கெட்டில் போட்டுகிட்டே வருவோம். ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே சேவ் ஆகும். இப்போ நான் வாங்கின மளிகை சாமானை தவிர இந்த 4 சாமானும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்குகிறேன். என்னென்னா நாட்டு சர்க்கரை, செக்கெண்ணெய், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அரிசி. நாட்டு சக்கரவையும் செக்கெண்ணையும் வந்து நாங்கள் ஒரே இடத்துல வாங்கிப்போம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அதை வந்து அரைச்சி வச்சுக்குவேன், அது 3 மாதத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து அரிசியும் 25 கிலோ மூட்டை தூக்கணுன்னா எனக்கு வந்து 3 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் மளிகை சாமான் வாங்குறப்ப வாங்க மாட்டோம், மளிகை சாமான் வாங்கி ஒரு 1 மாதம் கழித்து தான் இதெல்லாம் தீரும். அதனால் அந்த டைமிங்கில் வந்து இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே டைமில் மொத்தமாக அமௌண்ட் போகிற மாதிரியும் இருக்காது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே மணி சேவ் பண்ண முடியும். அண்ட் வந்து மளிகை சாமான்லையும் உங்களுக்கு நல்லாவே சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.